Hi friends, welcome back to Amma samayal. நம்ம வீடியோல இன்னைக்கு பார்க்க போறது பால் கொலக்கட்டை தாங்க. அது எப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்க சப்போர்ட்டை முழுசா கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் 2 கப் பச்சரிசி மாவை எடுத்து நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். சுடு தண்ணி 1 கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணி எனக்கு சூடு பண்ணி அதை நம்ம இதை ஊற்றி அதோடையே நல்லா பிசைஞ்சுக்கிடுவோங்க. பச்சை தண்ணியில் நம்ம மாவை பிசைஞ்சோம்னா கொழுக்கட்டை நல்லா இருக்காதுங்க. அதனால் சுடு தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா நம்ம ஏற்கனவே வறுத்துருக்குறோம், அதனால் கொழுக்கட்டை சூப்பராக இருக்குங்க. இப்போ அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. நான் இது வீடியோவில் காட்டுறதுக்கு மறந்துட்டேங்க, நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டைங்களா அந்த அப்படி உருட்டி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம வீட்டில் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாங்க. பால் 1/2 லிட்டர் காய்ச்சி வச்சுருக்கேங்க. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வச்சு வச்சுருக்கேங்க. கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி தாங்க வச்சுருக்கேன். அப்போ அது நல்லா கொதிக்கட்டோங்க. இப்போ அது கொதித்ததுமே நம்ம அந்த உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே நம்ம இதில் சேர்த்துற வேண்டியதாங்க. இதை நான் வந்து ஒரு 5-6 பேருக்கு தேவையானது அளவுக்கு நான் செஞ்சுருக்கேங்க. இதை நல்லா கொஞ்சம் நேரம் விட்டு நீங்கள் கிளறி விடுங்க. நீங்கள் கொழக்கட்டையை போட்டதுமே இப்படி கிளறிட்டீங்கன்னா உடஞ்சிருங்க கொழக்கட்டை. அதனால் ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்படி கிளறி விடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ ஒரு 4 ஏலக்காயை எடுத்து அதை தட்டி போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க குடிக்கையில். இப்போ இது பச்சரிசி மாவு தாங்க. இதை நல்லா அப்படியே கரைச்சி 1 கரண்டி நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. அது என்னத்துக்குன்னா நம்மளுக்கு இப்போ தண்ணியாக இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்லா கட்டியாக கொடுக்குங்க. இப்போ நான் வெல்லம் தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. அது அப்படியே கொழக்கட்டை வெந்ததை பார்த்து நம்ம இந்த வெல்லத்தை அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதாங்க. அதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் மாத்திரம் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை கிண்டி விடுங்க, கிளறி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வெல்லம் போட்டிருக்கிறதுனால அடி பிடிச்சிருங்க. இந்த பாருங்கள், நம்ம பச்சரிசி மாவு போட்டதுனால இந்த பாருங்கள் எவ்வளோ கட்டியாக கிடச்சிருக்கு பாருங்கள் பால் கொழுக்கட்டை. இதை நீங்கள் அந்த மாவை ஊற்றாமல் விட்டுட்டிங்கன்னா தண்ணியாகவே இருக்குங்க. அவ்வளோதாங்க நம்மளுடைய கொழுக்கட்டை. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.